ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிஎஸ்என்எல் வந்து சொன்னதை செஞ்சிட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, 4G வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் வந்து பிஎஸ்என்எல் 4G 5G கிடைக்குமா அப்படின்னு பார்ப்போம். அதாவது இந்திய அரசுக்கு சொந்தமானது தான், சர்க்கார் அதாவது பாரத் சர்க்கார் நிகாம் லிமிட்டெட்ங்கிறது தான் பிஎஸ்என்எல்னு ஷார்ட் ஃபார்மாக சொல்லுவாங்க. இந்திய மக்களோட நம்பிக்கைக்கு வந்து அதிகம் சாதனை படித்த நிறுவனம் வந்து பிஎஸ்என்எல் தான். முதல்ல இந்த 4G 5G எல்லாம் இல்லாதப்போ பயங்கரமான நெட்ஒர்க்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. 4G வந்ததுக்கப்புறம் இவங்க அதெல்லாம் கொடுக்க முடியாமல் தடுமாறினாங்க. இப்போ 1000 பிஎஸ்என்எல் 4G டவர்களை வந்துட்டு வச்சுட்டாங்க அப்படின்ட்டு அதிகாரப்பூர்வமாக வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது அது எந்த மாநிலத்தில்னு பார்த்திங்கன்னா, கேரளாவில். தமிழ்நாட்டில் பிஎஸ்என்எல் 4G எப்போ கிடைக்குங்கிற தகவலை பார்க்கலாமா? அதாவது பார்த்திங்கன்னா, பிஎஸ்என்எல் வந்து அதிக கஸ்டமர் உள்ளது கேரளாவில் தான். ஏன்னா அதிகமாக கவர்மெண்ட் ஸ்டாப் இந்த எல்லாருமே பிஎஸ்என்எல் தான். ஏன்னா காடு கேரளாவில் அதிகமாக டவர் இல்லாதனால மோஸ்ட்லி எல்லாருமே பிஎஸ்என்எல் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த பிஎஸ்என்எல்க்கு அதிக யூஸஸ் இல்லைனால ஃபஸ்ட்டு 1000 டவரை வந்துட்டு கேரளாவில் வந்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே பார்த்திங்கன்னா, கேரளாவில் வந்து 1000 டவரை வச்சுட்டாங்க. இந்திய தொலைத்தொடர்பு துறை அப்படிங்கிற டிஓடிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. கேரளா பகுதியில் வந்துட்டு உள்ள யூசர்ஸ்க்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அதிகமான சேவைகளை வழங்கியிருக்கு. முதற்படியாக பிஎஸ்என்எல் நிறுவனம் 2024 தீபாவளி 2024 பண்டிகைக்குள்ளே 75,000 டவர்களை வந்துட்டு வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காங்களாமா. அது போக பார்த்திங்கன்னா, இந்த ஃபினான்ஷியல் இயரில் முடியறதுக்குள்ளே 100,000 4G தளங்களை வந்து சைட்ஸை வந்து அமைக்க போகிறாங்க. அது போக பார்த்திங்கன்னா, பிஎஸ்என்எல் வந்து திட்டம் போட்டிருக்காங்களாம் 100,000 சைட்ஸ் பண்ணுறதுக்கு. பிஎஸ்என்எல் வந்து புதிய அப்டேட் வந்ததுக்கப்புறம் 25,000 4G தளங்களை பயன்படுத்திட்டுருக்காங்க அப்படின்னு அரசு நடத்துகிற தொலைத்தொடர்பு இது கூறியிருக்காங்க. அப்புறம் மற்றொரு வளர்ச்சின்னு பார்த்திங்கன்னா, பிஎஸ்என்எல்லில் வந்து டெலிமேட்டிக்ஸ் மேம்பாடு அப்படின்னு சொல்லிட்டு C.DOT இணைந்து இந்தியாவில் பிஎஸ்என்எல் 5G சோதனையை வந்து மேற்கொண்டு வந்துட்ருக்காங்க அப்படின்னு டோட் கூறியிருக்கு. அதாவது 5G சர்வீஸுமே வந்து செக்கிங்கில் போயிட்டுருக்கு. இந்த 5G சோதனை வந்து பிஎஸ்என்எல் நிறுவனத்திற்கு வரும் 2025 ஆண்டில் வந்து வணிக ரீதியாக 5G வந்து அறிமுகப்படுத்துறதுக்கு வந்து உதவும். பிஸ்னஸாக தமிழ்நாட்டில் வந்து எப்போ தான் 4G 5G கிடைக்கும், தெளிவான பதில் பிஎஸ்என்எல் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக். பிஎஸ்என்எல் 2025 பார்த்திங்கன்னா, பிஎஸ்என்எல் 5G சேவையை வந்து கட்டாயம் அறிமுகப்படுத்தும் ஒன்று அதிகாரிகள்லாம் சொல்லியிருக்காங்க. இது உண்மையில் நடக்குமா இல்லையாங்கிறது கரெக்டாக தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். பிஎஸ்என்எல் நிறுவனம் வந்துட்டு தமிழ்நாட்டில் எப்போ தான் 4G சேவையை தொடங்கும் அப்படின்னு நீண்ட காலமாக கேட்டுகிட்டே வர்றாங்க. பிஎஸ்என்எல் பொறுப்பான பதிலாக சொல்லியிருக்கு. பிஎஸ்என்எல் நிறுவனம் வர்ற அக்டோபர் 2024 மாதத்திற்குள் தமிழ்நாட்டில் வந்து என்னது அக்டோபர் மாதமாக அக்டோபர் 2024க்குள்ளே முழுமையாக அதோடய 5G சேவையை அறிமுகம் செஞ்சிடும் என்று நம்புகிறாங்களாமா. அக்டோபர் மாதம், இப்போ பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் செப்டம்பர் மாதம், செப்டம்பர் அக்டோபர் அடுத்த மாதம் சரிங்களா துவங்கிடணும். தமிழ்நாட்டில் உள்ள எல்லா சில இடங்களில் இப்போ 4G வந்து சேவை வந்து இருக்குது அப்படின்னும், தமிழக கிராமங்களில் குக்கிராமங்களில் 4G சேவையை பிஎஸ்என்எல் வழங்கி இருக்குதுன்னு கூறியிருக்காங்க. பட் கிடைக்குதா அப்படின்னு யாராவது தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கிராமம் வில்லேஜ் சைடில் எங்காவது கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ரெயின்போ ஏஜென்சி. இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கி